வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் புக்கி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன், சூப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் புறந்தள்ளி வைக்கப்படுற இல்லைனா டேபுன்னு ஒதுக்கப்படுற டாபிக்ஸில் ஒன்றான வெர்ஜினிட்டி, கற்பு அல்லது கன்னித்தன்மை, இதை பற்றி இருக்க மித், அந்த மித்தை உடைக்க போகிறோம். அதை பற்றியான அறிவியல் ரீதியான உண்மைகளை பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இதை எதை பேஸாக வச்சு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவின் செக்ஸ் குரு டாக்டர் திரு நாராயண ரெட்டி அவர்கள் எழுதின உயிர் அப்படின்ற தொடரை பேஸ் பண்ணி பேச போகிறோம். இந்த உயிர் அப்படின்ற தொடர் எனக்கு ஷுமி வண்ண காவியங்கள் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட் அண்ட் பேஜ் மூலியமாக, யூடியூப் சேனல் மூலியமாக எனக்கு அறிமுகமானது. அதில் கக்காஷி அவர்கள் வந்து புக் ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் அப்படின்ற தொடர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் அந்த உயிர் அப்படின்ற தொடரை வந்து படிக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட அந்த தொடரில் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் கற்பு அப்படின்ற பர்டிகுலர் கான்செப்டை மட்டும் எடுத்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த கற்பு ரீதியான மூட நம்பிக்கைகள் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம அதை பற்றி பேச போகிறோம். நம்ம அதை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் அண்ட் புக் ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம புக்கி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வி நீட் யுவர் லவ், வி நீட் யுவர் சப்போர்ட். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போதுமே உங்கள் கூட கனெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் எங்கள்கிட்ட என்ன கமெண்ட்ஸ் சொல்லணும்னாலும் சரி, ஈவன் எங்களை திட்டணும்னா கூட சரி, இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே திட்டுங்க, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்தராக நம்ம வீடியோவில் கற்பு அல்லது கன்னித்தன்மை அதை பற்றி பேச போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கற்பு அல்லது கன்னித்தன்மைனா அதுக்கு உண்டான விரிவாக்கம், அதுக்கப்புறம் இதை எப்படி மதத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க, இதனால் நடந்த மூட நம்பிக்கைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அப்புறம் இதனால் உண்டான அறிவியல் ரீதியான உண்மைகள் அப்படின்னு, அப்புறம் எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு முடிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கற்பு அல்லது கன்னித்தன்மை, இந்த கற்பு அல்லது கன்னித்தன்மைக்கு என்ன இப்போ இருக்க அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் செக்ஸ் உறவை ஒரு முறை கூட அனுபவித்தது இல்லை என்றால் அவளது பிறப்புறுப்பின் பாதுகாப்பு கவசமான கன்னித்திரை கிழியாமல் இருக்கும். இப்படி கன்னித்திரை கிழியாமல் இருப்பவரை கன்னி, இதுதான் கன்னித்தன்மைக்கு இப்போது அர்த்தமாக சொல்லப்படுகிறது. கரெக்டு தானே? ஜென்ரலாக நம்ம எல்லோரும் இதை தானே யோசிச்சுட்ருக்கோம். பட் ஆனால் பழங்காலத்தில் இதோட அர்த்தம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. அது என்னன்னா, எந்த ஒரு ஆணுடன் திருமண உறவின் மூலமாகவோ அல்லது வேறு வகையில் இணைந்து இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும் ஒரு பெண் தான் கன்னி எனப்பட்டாள். ஓகேவா? இந்த கன்னி அப்படின்ற வேர்டு வந்து எதுலேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் வந்து வெர்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெர்ஜின்ற வேர்டு அப்போ இருந்த கிரேக்க அண்ட் லத்தின் மூலமாக இருந்த வர்கோ அப்படின்ற வேர்டிலிருந்து வெர்ஜின் அப்படின்னு வந்ததாக சொல்கிறாங்க. கிரேக்க கடவுள்களில் வந்து இரண்டு பேர்களை வந்து வெர்ஜின்னு குறிப்பிட்றாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டெமிஸ் அப்புறம் ஹெஸ்டியா. இந்த ஆர்டெமிஸ் அண்ட் ஹெஸ்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டெமிஸ்ட் வேட்டைக்கான தெய்வம், ஹெஸ்டியா உடல்நலத்தை காக்கும் தெய்வம். அப்போது கிரேக்க ஆண் தெய்வங்களோட எந்த ஒரு துணையும் இல்லாமல் இந்த ரெண்டு தெய்வங்களும், அதாவது கிரேக்க பெண் தெய்வங்களுமே தனியாக இருந்ததுனால அவங்கள வந்து வெர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்கத்தில் குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான அர்த்தத்தை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா, எந்த ஒரு துணையும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய பெண் அப்படின்றதான் வர்ஜின் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கான அர்த்தமாக குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், பட் ஆக்சுவலான டெஃபனிஷன் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அறிவியல் மூலியமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பெண் முதல் தடவையாக செக்ஸ் உறவில் ஈடுபடும் போது லேசான ரத்த கசிவு இருக்கும். இதற்கு காரணம் அந்த உறுப்பின் மேலுறை மாதிரி இருக்கும் ஒரு மெல்லிய கவசம் கிழிவது தான் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த அறிவியல் மூலியமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் மதங்கள் வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து மதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெல்லிய திரை வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசு, அந்த கடவுள் கொடுத்த பரிசை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்கணும், உங்கள் கணவன் கூட முதலுறவில் உடலுறவு கொள்ளும்போது தான் அந்த உரை அவனுக்கு தான், அதாவது அந்த வேலி தாண்டும் உரிமை வந்து உங்கள் கணவருக்கு மட்டும்தான் உண்டு, அப்போது ரத்தம் வரணும், அப்படி ரத்தம் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு கன்னிப்பெண் அப்படின்னு சொல்லி மதங்கள் லேட்டராக இந்த கான்செப்டை எடுத்து எல்லா மதங்களையும் புகுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாரபட்சம் இல்லாமல் தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற பேரில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த கான்செப்ட்ஸை வந்து எல்லா மதங்களும் ஒரு முகமூடி அனுபவித்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்தியாவில் வந்து எப்படிடா இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். இந்தியாவில் வந்து இப்போ இருக்க நம்ம காமசூஸ்திரம், அதாவது வாத்தியாசனார் எழுதிய காமசூஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு காலங்களில் வாழ்ந்தவங்களோட படிநிலையாக படிநிலையாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொகுக்கப்பட்டு தான் இப்போ கடைசியாக காமசூத்திரம் அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. அதில் ஒரு கட்டத்தில், அதாவது திரேதா யுகத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் ஸ்வகேது, ஸ்வவேதகேது அப்படின்ற முனிவர் வந்து ஒரு காமசூத்திரத்தை வந்து சுருக்கியதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர். அவரோட படிநிலையில் அவர் தான் அதை சுருக்கிட்டு இருந்தார், அதாவது மொத்த கான்செப்டை சுருக்கி எழுதிட்டு இருந்தார். அவர் அவரோட பர்சனலாக பாதிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரோட தந்தையை வந்து உத்தாலகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்போ வந்து இருந்த நம்ம கலாச்சார நடைமுறைப்படி வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வந்து உறவினர் வரணுன்னா தேதி நேரம் எல்லாம் சொல்லிட்டு தான் வருவாங்களாமா.
ஸோ இந்த மாதிரி தேதி நேரம்லாம் சொல்லாமல் வரவங்கள வந்து அதிதிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா. அந்த உறவினர்களை வந்து அதிதிதிங்கிறவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணுமோ, அதாவது உணவு உடை உறுப்பிடம் என்ன இருந்தாலும். அது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் மாதிரி ப்ளஸ் ஆஃபர் மாதிரி என்னென்னா, உங்கள் வீட்டில் வந்து எந்த பொண்ணு மேலே அவங்க அதிதிதி ஆசைப்பட்டாலும் அந்த பொண்ணை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணுமாம்மா. அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி விருப்பம் இல்லைனாலும் சரி, அது மாதிரி இது மாதிரி சுவத்தக்கேது அப்படின்ற முனி வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு எங்கேயோ வந்திருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை உத்தரகாண்ட் வெளியில் நின்றுட்டு இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே அவங்களோட அம்மாவோட ஒரு அதிதிதி வந்து உறவு கொண்டிருக்கிறத வந்து பார்த்துட்டு அவர் கோவப்பட்டு என்ன இது கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இதான் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி, இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக தான் இந்த சதவேதக்கேது அப்படின்ற முனி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுவவேதக்கேது அப்படின்ற முனி இந்த கற்பு அப்படின்ற கான்செப்டை படிப்படியாக அந்த புத்தகத்தில் வராது. தென் அதை தாண்டி அதை தொகுத்தவங்க எல்லாமே கற்புன்றத ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வரையறைக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க. இப்படி தான் இந்தியாவில் வந்து மதத்திற்குள்ளே வந்து இந்த கருத்து வந்ததாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள், அதாவது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைனால அந்த பெண்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப 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 நம்ம ஹார்ட்டை மெல்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாமா, கல்யாணம் ஆகி முடிச்சோன்னு முதலிரவப்போ ஒரு வெள்ளை நிற படுக்கை வாங்கி அந்த முதலிரவு பெட்டு மேலே வந்து விரிச்சிருவாங்களாமா. ஸோ ஃபஸ்ட் டைம் உறவு கொள்ளும்போது மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டில் வந்து பிளட் இருக்கணுமாம்மா. அப்படி அந்த படுக்கையை கொண்டு போய் வீட்டோட மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி, அப்படி இல்லைனா வீட்டுக்கு வெளியில் இல்லைன்னா வீட்டோட ஜன்னல் வாரத்தில் அதாவது ஊருக்கே தெரிகிற மாதிரி கட்டி விடுவாங்களாம்மா. இதனால் மறுநாள் வந்து அந்த திருமணத்தை முடிஞ்ச மறுநாள் வந்து எல்லாம் விருந்து சாப்பிட வருவாங்களாம். அப்போ வந்து மாப்பிள்ளை உறவினர்கள் வந்து பார்த்துட்டு சரி நாங்கள் வந்து நல்ல பொண்ணை தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மீசையை முறுக்குவாங்களாம்மா. பெண் வீட்டர்கள் வந்து பார்த்தோன்னா எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் நல்லா பத்திரமாக வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு மீசை முடித்துருவாங்களாம்மா. ஊருக்காரவங்களாம் நல்ல ஒரு திருமணம்ப்பா அப்படின்னு சொல்லி மானந்தானே வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வாழ மாட்டேன்னு சொல்லி ஊருக்காரவங்க வந்து இருப்பாங்களாம்மா. ஸோ இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெள்ளை நிற ரத்தக்கரை படிஞ்ச அந்த ஒரு பெட்ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா மடித்து அவங்களோட பொண்ணோட சகோதரன்கிட்ட கொடுத்துருவாங்களாம்மா. நாளை மூணு ஏதாவது பஞ்சாயத்து வருது விவாகரத்து வேணும்னா இந்த மாதிரி ரத்தக்கரை படிஞ்சது இருந்துச்சுன்னா தான் அப்போ தான் பஞ்சாயத்தில் வந்து பொண்ணோட சைடு வந்து ஸ்ட்ராங்காக பேச முடியுமாம்மா. எவ்வளோ ஒரு மடத்தனமான விஷயம் பார்த்தீங்களா. இதை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் கேவலமும் ஐ ஃபீல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக உணர்ந்த தருணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் இதை விட மோசமான பழக்கம் என்னன்னா, எகிப்தில் இது மாதிரி கணவனோட உடல் உறவு கொள்ளும்போது இது பண்ண மாட்டாங்களாமா. எகிப்தில் அந்த பிரசவம் பார்க்கறதுக்காக தாதி அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாமா கிராமத்துக்கு ஒருத்தவங்க. அந்த தாதிக்கு தான் அந்த கன்னித்திரை கிழிக்கிறதுக்கான இது உரிமை உண்டாமா. அவங்க வந்து ஒரு பட்டு துணியை சுற்றிட்டு அந்த பெண்ணோட உறுப்பினர் கன்னித்திரையை வந்து கிழிப்பாங்களாமா, அதாவது கண்ணாடி துகள்களை வச்சு இது பண்ணுவாங்களாமா. ஸோ அப்படியே அந்த பொண்ணுக்கு வந்து கன்னித்திரையில் பிளட்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனையாகுமாமா. அந்த பொண்ணை வந்து கல்லால் அடித்தே கொல்லப்படுவாங்க. நான் இதே மாதிரி சொன்ன மாதிரி முன்னாடி அந்த வெள்ளை பெட்ஷீட்டில் ரத்தம் வரலைன்னா அந்த பொண்ணை வந்து அவங்க சகோதரனும் தந்தையும் கல்லால் அடித்து கொள்ளுவாங்களாமா, இல்லைனா ஊர் அறிய வந்து தூக்கில் போடுவாங்களாமா. அதே மாதிரி இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வரல அப்படின்னு சொன்னால் உடனே இந்த தாதிகள் வந்து இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாமா, இந்த மாதிரி நான் உனக்கு வந்து பிளட் வர வைக்கிறேன் எனக்கு ஏதாவது காசு கொடு அப்படின்னு சொல்லி பணம் இல்லைனா நகையை வாங்கிக்குவாங்களாமா. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கண்ணாடி துண்டு எடுத்து அவங்க பெண்ணுறுப்பில் கிழிச்சு அது மூலமாக பிளட் வர வச்சு இந்த பொண்ணு கண்ணி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா. எவ்வளோ வழி இருந்தாலும் பெண்கள் வந்து அந்த விஷயத்தை பொறுத்துப்பாங்களா, ஏன்னா வெளியில் போனால் உயிரே போயிடும் வாழ்க்கையே போயிடும், இதுக்கு இந்த வழி தானே அப்படின்னு சொல்லி பொறுத்துக்குவாங்களாமா. ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு இந்த தொடரில் வந்து அவர் எழுதியிருப்பார் இந்த விஷயங்களில். இது ரொம்பவும் என்ன படித்து என்ன வந்து மனதளவில் பாதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, இது ஒரு விஷயமாடா அப்படின்ற மாதிரி யோசித்து இந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தினால இந்த கற்பு அல்லது கன்னித்தன்மை அப்படின்ற இந்த கான்செப்டினால பெண்களுக்கு எதிராக இவ்வளோ பட்ட வன்முறை நடந்திருக்கு. கல்லால் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க, தூக்கிலிடப்பட்டிருக்காங்க கண்ணி இல்லை அப்படின்றதுக்காக. தென் இப்போது நம்ம இதை வந்து அறிவியல் ரீதியாக அணுகுவோம். இப்போது ஃபஸ்ட்டு கற்பனை என்ன அர்த்தம் இருந்துச்சு, அதை எப்படி மதங்களை வந்து மாற்றிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அதனால் எவ்வளோ வன்முறைகள் இருந்துச்சுன்னு பார்த்துறோம். இப்போ அறிவியல் ரீதியான உண்மைகளுக்குள்ளே நம்ம போவோம். இப்போது நம்ம இவ்வளோ நேரம் கன்னித்திரைன்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அதோட அறிவியல் நேம் வந்து ஹைமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹைமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய படலம் மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப மெல்லிய படலம் மாதிரி. எப்படி சொல்லணும்னா நம்ம இந்த சோடா பாட்டிலாம் ஓப்பன் பண்ணணும்னா அது மேலே ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும்ல, கண்ணாடி மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு இதாக இருக்குமாம்மா. பட் இது வந்து அவங்களோட பெண்ணுறுப்பின் உட்பக்க சுவர்லேருந்து ஒரு இன்ச் தூரத்தில் வந்து இந்த ஹைமன் அப்படின்றது இருக்குது. பெரும்பாலும் இது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு உண்டான வடிவங்கள் வந்து வேறுபடுது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டோட்டலாக பிரேனிலா அப்படின்ற ஒரு ஷேப்பில் வந்து இருக்குமாம் அந்த ஹைமன். இந்த ஹைமன் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவை உறவு கொள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42% பெண்களுக்கு மட்டும்தான் முதல் முறை உறவு கொள்ளும்போது இந்த ஹைமன் வந்து கிழிஞ்சு ரத்தப்போக்கு வந்து ஏற்படுமாம்மா. மற்றபடி இருக்க 47% பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைமன் வந்து எலாசிஸ்டிக் தன்மையோடு, அதாவது நெகிழும் தன்மையோடு இருக்குமாம்மா. இதனால் அவங்க உடல் உறவு கொண்டதுக்கப்புறம் திரும்பவும் அது பழைய நிலைமைக்கே வந்துருமாம்மா. இதனால் அவங்களுக்கு அது கிளியவும் வாய்ப்பு இல்லை, அதனால் பிளட் ஏற்படவும் வாய்ப்பு இல்லை. இது இல்லாமல்
மிச்சம் இருக்க 11% பெண்களுக்கு வந்து இது ரொம்ப 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 மெலிசா இருக்குமாமா. ஸோ அவங்க வந்து மிதிவண்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து நடக்க ஆரம்பிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைமன்றது வந்து இதாகி அந்த 11% பெண்களுக்கு அப்படியே வந்து ரிலீஸ் ஆயிரும். ஹைமன்லேருந்து அப்போவே ரத்தப்போக்கு ஏற்பட்டு ஹைமன் வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து ஹைமனே இல்லாமல் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவியல் நிபுணர்கள் வந்து அப்போது இருந்த ப்ராஸ்டியூட் அதாவது விபச்சார தொழில் செய்கிறவங்கள அவங்களோட உடலை உடற்குறாவை செய்யும்போது அவங்களோட ஹைமன் வந்து கிளியாமல் இருந்திருக்கு அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இது மூலியமாக தான் அதுக்கப்புறம் அறிவியல் ரீதியான உண்மைகள் வந்து வெளியில் வருது. இந்த மாதிரி 42% பேருக்கு தான் ஃபஸ்ட் டைம் பிளட் வரும், 47% பேருக்கு வந்து எலாஸ்டிக் தன்மையாக இருக்கும், 11% பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கிறனால சிறு வயசுலேயே ஈஸியாக அவங்க உடல் மேற்கொள்றதுக்கு முன்னாடியே அது வந்து கிளியறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 58% பேருக்கு ஃபஸ்ட் டைம் பிளட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, 42% பேர் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த அறிவியல் ரீதியான உண்மைகளை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பிளட் வந்தால் தான் அந்த பொண்ணு கண்ணி அந்த பொண்ணு வந்து ஒழுக்கமாக இருக்கா அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு அந்த கண்ணிக்கு உண்டான அர்த்தத்தையே மாற்றிட்டு இப்படி தான் இருக்கான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனம்னு சொல்லி பார்த்துக்காங்க. எவ்வளோ பெண்களுக்கு எதிராக இந்த வன்முறைகள் எந்த அளவில் நடந்திருக்குன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். இது எல்லாமே அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். நான் பர்சனலாக நான் வந்து ஒரு சிக்ஸ் நிபுணர்லாம் கிடையாது, அவங்க படித்த புக்கில் இருந்த டேட்டாஸ் எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இருந்தாலும் இந்த டேட்டாஸ் வந்து என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் 50-50 கூட கிடையாது, 58-42. இதை வச்சு நம்ம எப்படி அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ண முடியும் நிர்ணயிக்க பண்ண முடியும் அப்படின்றதே எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ட்விஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஆண்களுக்கு இது மாதிரி இதாக இருந்திருந்தால் இந்த மதங்களோ இல்லை இந்த கான்செப்ட்ஸோ எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். அதான் ஸ்ட்ராங்ஸ் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு படிக்கும்போது. இதை பற்றின அறிவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும், அதனால தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க எல்லாத்துக்கூடயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சொல்லிவிட்டேன், நீங்கள் இதை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். தென் மறக்காமல் நம்ம சேனலை நம்ம புக்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸை பற்றி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு இந்த டீட்டெயில் போய் சேரட்டும். இனிமேலாவது இது மூலியமாக பெண்களுக்கு ஏற்படுற வன்முறைகள் வந்து குறையும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.